ஆர்ஜே அஞ்சனாவுடன் 1 2 3 ஆன் ரேடியோ கிளி 106.5 FM. அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பாலு, என்ன வாழ வைக்குது தமிழ் பாலு. அடடா, அட்டகாச மனவரிகள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறது யார்? நான் அஞ்சனா. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலி குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? ஒரு மணி ஆச்சு, 11 நிமிஷம் ஆயி, 27, 28, 29, 30 seconds ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வீக்கெண்ட் அஞ்சனா என்ன பண்ண போறோம்? சும்மாவே நம்ம வீக்கெண்ட்னா வந்து காலில் சலங்கை கட்டின மாதிரி சிக்க 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 டான்ஸ் ஆடுவோம். இன்னைக்கு நம்ம FB-ல லைவ் வேற போறோம், வந்து ரேடியோல பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வீக்கெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சூப்பரா கிஃப்ட் வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்டா, நம்ம நார்மலா தர்ஸ்டே என்ன பண்ணுவோம், ரேடியோல கேம்ஸ் எல்லாம் விளையாடி சும்மா பட்டையை கிளப்புவோம். இன்னைக்கு அந்த கேம்ஸ் அப்படியே டெக் டைவர்ஷன் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக்ல அந்த கேம்ஸ் வந்து நம்ம நடத்த போறோம். அண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ரேடியோல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல வீக்கெண்ட் வேற, சோ நீங்க கேக்குற பாட்டுலாம் அப்படியே அடிதுள் பாட்டா இருக்கணும். ஜாலியா நம்ம வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போறோம். அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக் லைவும் ஓபன் பண்ணி, அஞ்சனா என்ன பண்றேன், அஞ்சனா அங்க என்ன கேம்ஸ் விளையாடுறேன், அதுலயே நீங்க டேக் பார்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு என் கூட கேம்ஸ்ல இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் காத்திருக்கு. என்ன கிஃப்ட் அஞ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே எங்களை வந்து தவுக்ரோஸ் அன்னைக்கு பாத்துருந்துருப்பீங்க. செம்ம சூப்பரா அப்படி கெத்தா மாசா நாங்களே ஒரு சட்டை போட்டிருந்தோம். ஏன் கெத்து மாசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாங்க போட்டு இந்த டிஷர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஸ்டார்ஸோட தமிழ் நடிகர்களோட பஞ்ச் டயலாக்ஸ் இருந்தது. சோ அதை போட்டுட்டு அப்படி தெருவுல நடக்கும் பொழுது வா வாட் ஆ ஃபீல் இல்ல. சோ அந்த ஃபீலை நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ அந்த டிஷர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். சோ அந்த டிஷர்ட்ஸ் நீங்க தட்டி எங்கிட்ட இருந்து பறிச்சுக்கணும்னா, நம்மளோட FB லைவ்ல நடக்க போற கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். சோ மொத்த பாட்டே உங்களுக்கு சூப்பரான பாட்டா நான் கொடுக்க போறேன். யார் பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி பாட்டு. அதுக்கு அடுத்து ஒரு தலை பாட்டு. ஓ சோ தலை தளபதி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்மளோட வீக்கெண்ட்ல சூப்பரான பாடல்கள் வருது. இன்னைக்கு என்ன அஞ்சனா பேச போறோம் அப்படின்னீங்கன்னா, நான் டெஃபினெட்லி ஐ நீட் டு கால் அவர் தம்பி சொடல. சோ இப்ப அவரை கூப்பிட்டுலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ் போட்டு வாங்கல. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஹீரோஸ் இருக்கிறாங்களே, ஹீரோஸ்னு எடுத்துக்க வேணாம், குணச்சித்திர நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில. சோ இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி மேனரிசம் வச்சிருப்பாங்க. இப்ப வடிவேல்னா அவருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும், மணி என்ன கவுண்டர் மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும், விண்ணு சக்கரவர்த்தியா அப்படின்னா அவருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும், ரஜினி கமல் அப்படின்னு விஜய் அஜித்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மேனரிசம் இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அதிகப்படியா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருப்போம். நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கும் போதே அந்த மேனரிசம் நமக்குள்ள அப்படியே இன்கார்பரேட் ஆகி வரும். சோ உங்க லைஃப்ல எந்த ஹீரோவோ இல்ல எந்த நடிகரோட மேனரிசம நீங்க அதிகமா உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அண்ட் எதை வந்து நீங்க அடிக்கடி உங்க லைஃப்ல சாதாரண வாழ்க்கையில எக்ஸிபிட் பண்றீங்க அப்படிங்கறத அஞ்சு நான் கேட்டுருக்கேன். சோ அதை நீங்க ஏன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களாம் கேட்கணும்னா 800106 அதுக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டை வச்சு என்ன சொன்னோ அதே தான் உங்ககிட்ட விளையாட போறோம். அதாவது நான்
மேனரிசம் ஒவ்வொரு ஹீரோவா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் ஒரு தனி மேனரிசம் இருக்கும். அந்த மேனரிசம் பண்ணாலே இது நம்ம கவுண்ட் பண்ணி என்னாச்சே, இது நம்ம செந்திலாச்சே, இது சத்யராஜாச்சே அப்படின்னு வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அது மாதிரி நீங்க கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். அண்ட் அதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே நம்மளோட டெஸ்ட் ஸ்பெசிமென் நம்மளோட ஆர்ஜேஸ் தான். ஸோ ஆர்ஜேஸ் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வர போறாங்க. அவங்கள டெஸ்ட் ஸ்பெசிமனா வச்சுதான் இந்த லேப்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அவங்க நம்மளோட ஹீரோஸோ இல்ல நடிகர்களோ? ஏன்னா எங்க என் சட்டையை குண்டான காணும், பிளீஸ் கிவ் மீ மை குண்டான். எஸ் இன்னைக்கும் எனக்கு வந்து குண்டான்ல வந்து நான் நிறைய சீட்லாம் வச்சிருக்கேன். ஸோ இந்த போல இந்த எல்லா சீட்லயும் ஒரு ஒரு நடிகர்களோட பேர் எழுதப்பட்டிருக்கு. நம்மளோட ஜாக்ஸ் ஒவ்வொருத்தர வரிசையா ஆர்டர்ல வருவாங்க. வந்து அவங்க குலதெய்வம் கீர்த்தி சுரேஷ் ஜெயமாலி இவங்க எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு சீட் எடுப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நடிகரோட பேர் இருக்கும். அந்த நடிகர் யார் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டோமே. அது அவங்க நடிச்சு காட்ட போறாங்க. என்ன சொல்ற எக்ஸாம்பிள், நான் என்ன சொல்ற, பிரகாஷ்ராஜ் அப்படின்னா அவருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும்ல, பிரகாஷ்ராஜோட மேனரிசத்தை நம்மளோட ஜாக்ஸ் நடிச்சு காட்டுவாங்க உங்களுக்கு. நீங்க அந்த மேனரிசம் அவங்க நடிகரத வச்சு அந்த நடிகர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். வில்லனா இருக்கலாம், காமெடியனா இருக்கலாம், இல்ல ஆக்டரா இருக்கலாம், ஸ்டாரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ இதுதான் நம்மளோட கேம். ஓகே, சோ இப்போ நம்ம கேம் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரு என் கூட நம்மளோட லைவ்ல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி, சரி நான் சும்மா உட்காந்து உங்ககிட்ட கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன், இதனால எனக்கு என்ன கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா மாஸ், ஒரு ஸ்டைல், ஒரு கெத்து எப்படி வா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சுப் குறைய பிச்சுட்டு வந்து கடவுள் கொடுப்பாருனா எனக்கு ரைட் சைட்ல இருந்து கொடுத்துருக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா இது எங்களோட ரேடியோ கிளி 106.5 FM ரோட சட்டை. இது ஸ்பெஷலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்பெஷல் தான். அதை விட ஸ்பெஷல் வடபோச்சு, வடபோச்சு அப்படிங்கிற சட்டை ஒழு சுத்தினா கெத்தா இருக்கும்ல. இது மாதிரி ஒரு சட்டை மட்டும் இல்ல, அந்த இன்னொன்னு வந்துருச்சு. அந்த இன்னொரு சட்டையில என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாவ், இட்ஸ் ஃபார் ஆல் தல ஃபேன்ஸா, தெரிக்க விடலாமா. சோ இந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ் எல்லாம் போட்ட சட்டை எங்கள்கிட்ட இருக்கு. அதுல இருந்து இன்னைக்கு ரெண்டு டிஷர்ட்ஸ் நான் உங்களுக்கு வின் பண்றேன். உங்களுக்கு அதாவது கரெக்ட் ஆன்சர்ஸ் யார் அதிகமா கண்டுபிடிக்கிறீங்களோ, இந்த 2 hoursல நம்மளோட எல்லா ஜாக்ஸும் வந்து விளையாட போறாங்க. யார் அதிகமா கண்டுபிடிக்கிறீங்களோ ரைட் ஆன்சரை, அவங்களுக்கு ஒரு சட்டை பரிசா வழங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு, அதாவது ரெண்டு கண்டெஸ்டன்ஸ்க்கு நாங்க வந்து ரெண்டு டிஷர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்க இருந்து ரைட்ல இருந்து நோமா, அதெல்லாம் தப்பு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் விளையாடுறாங்க உங்க கூட, அதனால ஒரே ஒருத்தருக்கு 2 t-shirts அப்படின்னு சொல்லிட்டாங்க. வா, உன்னோட பம்பர் பரிசுல. சோ ஒரே ஒருத்தருக்கு நாங்க இன்னைக்கு 2 t-shirts கொடுக்க போறோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என் கூட லைவ்ல கனெக்ட் ஆகி நம்மளோட ஜாக்ஸோட நடிப்பை பார்த்து பூரிச்சு வின் பண்ணி விளாண்டு வின் பண்ணணும். அப்படியே லைன்ல இருங்க, யார் யாரெல்லாம் வந்து என் கூட கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பாக்குறேன். நான் ஏன்னா ஹாய் எல்லாம் சொல்லணும்ல. பெண்ண, பாட்டு முடிஞ்சிருச்சு. எஸ், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்து உங்களுக்காக உன்னை கூட என்னை தருவேன் அப்படிங்கிற படத்துல இருந்து நம்ம தல பாட்டு வருது. செம்ம பாட்டு தருமா. அதை கேட்கும் போதே அவரோட ஸ்லீக்கா ரொம்ப ஸ்லிம்மா பாகவே அடிச்சு எல்லா குட்டி மாதிரி இருப்பாரு. சோ அடுத்து அந்த பாட்டு தான் உங்களுக்காக வருது. பாட்டு வரும்போது நான் வால்யூம் வைக்கிறேன். கார்த்திக் முரளி, அதுக்கப்புறம் நூர் எல்லாமே ஹாய் அஞ்சனா சொல்லிருக்காரு. ஹாய் அவருக்கும். வேற யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க? அருண் ஆஷித் தமிழ் ஹாய், மதி ஹாய், சரவணன் ஹாய், சதீஷ் பாலாஜி ஹாய், நந்தகுமார் ஹாய், அஞ்சனா சிஸ் ப்ரோக்ராம் வில் கண்டினியூ எவ்ரி டே, வி லைக் திஸ் ஷோ. ஹே சூப்பர், 5000 இன்கிரிமெண்ட் பா உங்களுக்கு. ஓகே, நந்தகுமார் உங்களுக்கும் ஒரு ஹாய். அண்ட் மதி அழகன் பார்த்தா ஹாய், சக்தி சரவணன் ஹாய், சேகர் பிரவலூர், ரஞ்சன், அமீர், நாசான், நஃபான், இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து நமக்காக ஹாய். அது வந்துட்டு போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட. ஓகே, பாட்டு வந்துருச்சுமா பிளீஸ். பாட்டு கேட்கும் போது கண்டிப்பா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் உங்களுக்கு வரும்ல. நீங்க அப்படி கேட்டுங்கப்பா, ஆப்ல என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் ஹெட்போன்ஸ் போட்டு கேளுங்க, அப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது இல்லையா. வேற யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுல்தான், ஜில்லா விஜய் ஹாய், நிவி எப்படி சொல்லாருக்கு. நிவிக்கு நான் வந்து உங்களோட ஹாய் வந்து சமர்ப்பணமா கொடுத்துறேன்.
சோ நம்ம கேம்லாம் விளையாட போறோம் இந்த கேம் விளையாடுறது மாதிரி உங்களோட வீக்கெண்ட் பிளான் என்ன இன்னைக்கு எப்படி உங்க வீக்கெண்ட் நீங்க என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்க செம்ம என்ஜாய் பண்ணோம் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 அதுக்கு அடுத்து சினி டைம்ஸ் அதுக்கு அப்புறமா T8 1 0 6 5 நம்ம பிரதீப் சும்மா வீக்கெண்ட வச்சு விளாசிடுவாரு என்ன கூப்பிட்டு யாரு என்ன கூப்பிட்டு யாரு நீ கூப்பிட்டு யாரு டீ-ஷர்ட் எனக்கு தானே நோ கைய வெச்சே வெட்டி பைமா நோ இட்ஸ் நாட் ஃபார் யூ இட்ஸ் ஃபார் देम அப்படியே ஹாய் 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 சும்மா ஹாய் சோ இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்டோட வந்திருக்கீங்களே நீங்க எப்படி தான் இதெல்லாம் புடிக்கறாங்களோ தெரியல அதெல்லாம் அப்படி நமக்கு டீ-ஷர்ட் கிடைச்சது அது எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு கிட்னி இருக்கு ஆமா எனக்கும் இன்னைக்கு ரெண்டு டீ-ஷர்ட் கொடுத்துட்டாங்க थैंक यू so much ஆனா கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி பிரைஸ் கொடுக்கிறது இல்ல உங்களுக்கு இல்ல கைய வெச்சு அடிச்சுவேன் மட்டும் வச்சிருக்கேன் யாரும் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்காக எங்க ஆபீஸ்ல அந்த சீட் திருடன் வச்சிருக்காரு பாத்தீங்களா அவரு இவரு இவங்க எல்லாம் கொஞ்சம் லைட்டா வந்து இல்ல நான் சேஃப்டியா எடுத்து வச்சிருக்கேன்மா ஏமா சரிமா சரிமா நீ நல்ல புள்ளமா கருப்பு Black diamond. சரி கருப்பு வைரம் ஓ மை காட் இன்னைக்கு வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு பிறந்தநாள் சோ நம்ம வந்து இந்த டைம்ல வைரமுத்து சார நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது ஆனா எங்க பக்கத்துல நாங்க ஒரு கருப்பு வைரம் வச்சிருக்கோம்ல கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு பேருமே சிமிலர் ஜீன்ஸ் ரெண்டு பேரும் ஒரே ஜீன்ஸ் போட்டுட்டோம்னா பாத்துக்கோங்க லைட்டா சோ இன்னைக்கு உங்களுக்கு வைரமுத்து சாரே நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க நம்மளோட ரேடியோ கிளி பேஜ்ல அவங்களுக்கு ஒரு நன்றி வைரமுத்து சார் சொன்னா எப்படி இருக்கும் கீழ கடந்தா கல்லு வாயில இருந்தா பல்லு ரேடியோ ஹில்லி மூலியமா எல்லாரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னீங்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சூப்பர் சோ சம ஸ்வீடா இருக்கு வைரமுத்து சார் நீங்க வந்து நம்மளோட ரேடியோ ஹில்லிக்கு உங்களுக்கு சட்டை கொடுக்கலாமா வைரமுத்து சார் எனக்கு சட்டை என்பது வெள்ளை நிறத்தில் இருந்தால் மட்டும் தான் நான் அணிவேன் இது கருப்பு நிறத்தில் இருக்கிறது ஓ மர்ஜாயிரும் அதனால் நான் அதை அணிய மாட்டேன் அச்சோ சரியாக சொன்னீங்க சரியாக சொன்னீங்க சரியாக சொன்னீங்க थैंक यू so much பிரதீப் இதுதான் பாத்தீங்கன்னா பிரதீப் வந்து இந்த இந்த ஏரியால இருந்து டவுன் ஏரியா போற வரைக்கும் ஓகே போதும் 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 புகழ்ச்சியா குடிக்காத போதும் டாலன்ட் பெரம ஓ மை காட் சோ இந்த மாதிரி தான் பிரதீப் வந்து நம்ம முதல்ல வச்சு செஞ்சிரலாம் அப்படி நான் டிசைட் பண்ணிருக்கேன் பிரதீப் வச்சு செஞ்சிரலாமா வேணான்னு போட்டு நீங்க கமெண்ட் போடுங்களா ப்ளீஸ் டெய்லி நானே முதல்ல வந்து ஆட மாட்டிக்கிறேன் எனக்கு அவங்க எல்லாரும் சில பேர் வச்சிருக்காங்க ஏ அம்மா கமெண்ட்லாம் வரும் தெரியுமா அம்மா எனக்கு அங்க சில பேர் வச்சிருக்காங்க தெரியுமா என்னன்னு ஃபைனா ஃபைனா நான் கூட ரெண்டு நாளா ஃபை போட்டு நல்லா இருக்கீங்களா என்னே போட்டுருக்காங்க நான் கூட ரெண்டு நாளா வந்து ஃபைனால போட்டேனா மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஹாய் மதியழகன் ஹாய் என்னங்க எல்லாரும் ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க ஒருத்தர் என்ன பேர்னே தெரியல ஓகே ஹாய் செகண்டர் ஓகே ஹாய் அஞ்சனா குட் ஆஃப்டர்நூன் அந்த அஞ்சனாக்கு மட்டும் தான் குட் ஆஃப்டர்நூன் ஏ கருப்பா காளையா உங்க பக்கத்துலயே ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு அவருக்கு ஹாய் சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா வாட் இஸ் திஸ் ஆ வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க மதியழகன் என்ன இது அவ்வளவு பெரிய காமெடியா நடக்குது கேம் விளையாட சொன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரிமைண்ட் பண்றீங்க அஞ்சனா எல்லாம் வாழ்க்கையில சாதாரணம் இதெல்லாம் இயல்பு தானே ஜி இதெல்லாம் புதுசு மாதிரி ஃபீல் பண்ணி கவுண்ட் பண்ற அளவுக்கு இது என்ன புதுசா சொல்லுங்க மதியழகன் சூப்பர் 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 என்ன இது திடீர்னு ஆர்ஜே கிறிஸ்தன் ஞாபகப்படுத்துறாரு வணக்கம் 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 ஆக்சுவலா எனக்கு அவர் கேட்டோடனே எனக்கு கங்கை மரம் தான் ஞாபகம் வருது வணக்கம் 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 இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடும் பொழுது அண்ணன் இளையராஜாவும் நானும் இசையமைக்கும் பொழுது அப்படியே பாடிட்டு பேசிட்டே போவார் கடைசி வரைக்கும் புரியவே முடியாது ஆனா நம்ம ஆர்ஜே கிறிஸ் அப்படி கிடையாது ராத்திரில அந்த லேசா லேசா ஷோவை பாகுபலி படத்துல எப்படியா தூக்கி லிப்ட் பண்ணி கொண்டு போவாரோ அதே மாதிரி நம்ம தூக்கம் வராத நைட்ட லிப்ட் பண்ணி கொண்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜே கிருஷ்ணா ஐயோ நான் லேசா லேசா தூக்கிக்கிறேன் ஓகே ஜி நோட் திஸ் பாயிண்ட் சரி அவட்ட எவ்வளவு காசு எடுத்தீங்க அப்படியா ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நம்மளோட நிதி ஒரு இடத்துக்கு போறாங்களே எங்க போறாங்க நீங்களே சொல்லிட்டீங்க பிரபு அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் இவங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன பிரபு மஞ்சு வாரியர் மஞ்சள் வாரியர் இப்ப வந்து நம்ம பேச போறோம்
அது உங்களுக்கு சம்மர் வீக்கெண்ட் பார்ட் 1 இது ரேடியோ கிளி 106.5 FM கேக்க கேக்க ஜாலி சோ அஞ்சனா வந்து உங்களுக்காக ரெடியா வந்தாச்சு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி ஆச்சு 25 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு சூப்பரா நம்ம 1 2 3 விளையாண்டுட்டே இருக்கிறோம் என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபி லைவ்ல விளையாண்டுட்டு இருக்கோங்க நம்ம ஆனா இங்க என்ன பேச போறோம் ரேடியோல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த நான் கேட்டிருக்கேன் எந்த ஒரு ஹீரோட மேனரிசமோ இல்ல எந்த ஒரு நடிகரோட மேனரிசமோ உங்களோட லைஃப்ல இல்ல உங்களோட பிஹேவியர்ல அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டவுடனே நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காரு ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கில்லி கிரண் வாவ் வாவ் சூப்பர் சூப்பர் கிளி 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 சூப்பர் நீங்க தான் அந்த கில்லி பாயா சொல்லுங்க கில்லி பாய் எந்த ஹீரோவோ இல்ல எந்த நடிகரோட மேனரிசம் உங்களோட லைஃப்ல அதிகமா உங்களோட பிஹேவியர்ல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு ஓ அப்படி சரி எந்த எந்த அவரோட மேனரிசம் வந்து அதிகமா உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல கருத்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்க சூப்பர் ஜி ஆனா பாத்தீங்களா ஆர்ஜி அஞ்சனா ஆர்ஜி பிரதீப் மாதிரியே மிமிக்ரி பண்ணி பேசுறாங்க சான்ஸ் இல்ல அவங்க அடுத்து வந்து உங்களுக்காக என் சுவாச காற்றை இப்பொழுதுல இருந்து ஒரு வீக்கெண்ட் சாங் தான் வருது சோ நீங்களும் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி பேசலாம் 800106 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க உங்களுக்காக ஜும்பலக்கா இந்த பாட்டை போட்டு அப்படியே பர்த்டே பேபி நீங்களும் சேர்ந்து செம்மையா டான்ஸ் ஆடணும் அப்பாடா எனக்கு பாகம்பிரியால் ரொம்ப ஈஸி இது கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சேன்னு தெரியும் ரொம்ப நேரம் என்ன வந்து கஷ்டப்படுத்த கூடாது சரியா நேரா பாப்பீங்கன்னா ரொம்ப சீட்டிங் சீட்டிங் நான் இத ஒத்துக்கவே மாட்டேன் நீ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா
அது அவர் மாதிரி நடந்து காட்டுங்க, அவர் மாதிரி பேசி காட்டுங்க, அவர் மாதிரி நின்னு காட்டுங்க. எனக்கு அர்ஜென்ட் ஒரு கண்ணாடி இருக்கு. அத புடிச்சா நில்லுங்க, மாருங்க சந்திரமுகியா. அர்ஜென்ட் ஒரு கண்ணாடி இருக்கு. ஒரு கண்ணாடி கொடுக்கறாரு. ப்ராப்பர்ட்டிஸா கிடையாது, இருக்கறத வெச்சு பண்ணனும். ஆடியா? ஆமா. ஏய் இது ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம எப்படி சரி? ஓகேயா? அந்த மனுஷன் ப்ராப்பர்ட்டியே தேவல. சரி போ. எல்லாம் ரெடியா? கெஸ் பண்றதுக்கு ரெடியா? கெஸ் பண்றதுக்கு ரெடியாட்டீங்களா? கெஸ் பண்றதுக்கு ரெடியாட்டீங்களா? கரெக்டா கமெண்ட் பண்ணோம். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கமெண்ட் பண்றங்களான்னு பாக்க போறோம். ஆமா ஆமா பாக்க போறோம். யார் கரெக்ட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டி-ஷர்ட் முக்கியம், டி-ஷர்ட் முக்கியம், டி-ஷர்ட் முக்கியம். சரி ஓகே. ஆ ரெடி. பிரதீப், யூ ஸ்பீக்கிங் வெரி வெல். தேங்க் யூ, தேங்க் யூ. ஆ ரெடி. எனக்கு எக்கோ. ஆ இருங்க, நான் போறேன். ஆ சரிமா. இன்னும் பண்றே நாலு ஆக்ஷன் எல்லாம் பண்றேமா. ஏய் திலானா, திலானா யார் அந்த ஹீரோ? ஏய் அந்த திலானா, திலானா பண்ணி காட்டாம கண்டுபிடிச்சாங்க. திலானா திலானா பண்ணி முடிச்சாச்சு அவ்வளவுதான். ஏய் இன்னொரு தடவை, எனக்கு ரொம்ப ஆசை. கண்ணாடி வச்சு பாதி பேர் கண்டுபிடிச்சாங்க. அவர் என்ன பண்ணார்? கண்ணாடி எடுத்து அப்படி போடு. என்ன மைனே, யாரும் கண்டுபிடிக்கல. ஏய் இப்போ அனந்த்ராஜ் கண்டுபிடிச்சாரு. அவர் டான்ஸ் எடுத்துக்கிட்டே கேட்டினா ஜில்லா விஜய் பாலகாரி முனியசாமி கடைசி அவரோட நடப்பாரு. எனக்கு ஆக்சுவலி இந்த டிஷர்ட் மேல ஒரு ரொம்ப பெரிய கண்ணு. ஏன்னா இது வாலிப வயசு. இந்த டிஷர்ட் போட்டு நம்ம போனோம் வைங்களா ரோட்ல, அவ்வளவுதான், எல்லாரும் நம்மதான் பாப்பாங்க. இருக்கும் வாலிப வயசு. இந்த டயலாக் யார் சொல்லுவா? சொல்லுங்க. வாலிப வயசு விஜயகுமார் சொல்லுவாரு நாட்டாம படத்துல. கரெக்டா? விஜயகுமார் தாங்க நாட்டாம படத்துல. என்ற சண்முகம், இது வாலிப வயசு, அவர் தானே சொல்லுவாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சீங்க. சோ இவர அவுட் அடிக்க சொல்லாமா? நோ, என்னோமா நீ இப்படி காட்டி காட்டிதான் அவங்க தலை ஆன்சர் தப்பா கண்டுபிடிச்சு. தலை ஆன்சர் தப்பா? நான் உங்களுக்கு க்ளூ வேற மாதிரி கொடுத்தேன். ஒரு பிட்டு கூட அடிக்க தெரியலையே. உங்களெல்லாம் வச்சு நான் எப்படி பாஸ் பண்ண போறேன் எக்ஸாம்பிள்? தெரியல. சோ அதனால இந்த டிஷர்ட் ஓரம் கட்டிட்டு அடுத்த நபரை நாம் அழைத்து விடுவோம். இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு ஒருத்தவங்க வந்து அப்படியே கண்ணக்கலன்னு குடும்ப குத்து வடக்கா வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புடவை எல்லாம் கட்டி நகைக்கடையில ஒரு பொம்மை வச்சிருப்பாங்கல்ல. ஒரு மணி 33 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல அஞ்சனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எஃப் பி லைவ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பச்சக் பச்சக் பச்சக்னு பச்சை கலர் பட்டன்ல அழுத்திட்டு இருக்காங்க. அண்ட் யாரோ ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரவிக்குமார் சார், நீங்க சொல்லுங்க, எந்த டைரக்டர் ஆர் எந்த ஆக்டர், குணச்சித்திர நடிகர், வில்லன், யாரா வேற இருக்கலாம், அவங்களோட மேனரிசம் அடிக்கடி உங்ககிட்ட இன்கார்பரேட் ஆயிருக்கு, இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு, நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா அது யாரு? அதான் யாரு யாரு
வாவ் ஏ சேம் ஒரு ஹை ஃபை சேம் பிஞ்ச் போட்டுக்கோங்க ஒரு ஹை ஃபை வச்சுக்கலாம் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் சோ நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரோட மேனரிசம் தான் உங்களுக்கு அதிகமா வரும் இல்லையா அந்த சில விஷயம் தான் என்னன்னு கேக்குறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க இட்ஸ் அ பழக்க தோஷம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னா குட் பாயா மெசேஜ் பண்ணிருந்தா நானே கால் பண்ணிருப்பேனே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங் ஜி சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினதுல சூப்பர் சூப்பர் அப்படியே ரேடியோ கிளி ஃபேஸ்புக் பேஜ் பக்கம் போனீங்கன்னா லைவாவும் எங்களை பாக்கலாம் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஹாசினி ரொம்ப அழகா வந்து சாரியில கட்டிட்டு செம்ம ஸ்வீடா வந்திருக்காங்க சோ நீங்க வந்து ஹாசினியை நாங்களா எப்படி இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன கேம்ல அடுத்து ஹாசினி தான் பார்ட்டிசிபென்ட் அடுத்து அவங்க தான் நடிச்சு அந்த ஹீரோவோட மேனரிசம் கண்டுபிடிச்சு நீய கண்டுபிடிச்சு ஷர்ட்டை தட்டிட்டு போக போறீங்க ஓகேவா சோ ரெடியா இருங்க அடுத்து உங்களுக்காக பார்த்திபன் கனவுல இருந்து சூப்பரான ஒரு கிளாசிக்கல் சாங் வருது இந்த டைம்ல கிளாசிக்கல் சாங் லைட்டா கேட்டுதான் பாப்பேன் ஆனா செம்ம சூப்பரா கேளுங்க ஓகேவா என்னமா அஞ்சன் ஹாய் ஹாசினி ஹாய் சரி எல்லாருமே வந்து ஏன் இன்னைக்கு இந்த சாரியில வந்திருக்கீங்க வெயிட் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் கேட்டிருந்தாலும் ஆபீஸ்க்குள்ள வந்ததும் உத்தரம் என்ன சொன்னாரு தெரியுமா என்னைய பார்த்து இல்ல நானா அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்னமா சொன்னாரு இல்லமா மறக்கணும்னு நம்ம கண்டிப்பா அது கிண்டி கிளறணுமா சொல்லுங்க அவர் வரும்போது அவர்கிட்ட கேட்டுக்காங்க அத சொல்லும் போது அப்படியே அவருக்கு மனசாட்சி எல்லாம் குறுகுறுத்து அப்படியே ஹி ஷட் ஃபீல் பேட் அபௌட் இட் சோ அது உங்க கையில இருக்கு அப்படியே நீங்க சொல்லவே இல்லையே எதுக்கு இத கேட்ட போறா வந்திருக்கீங்க அது சஸ்பென்ஸ் இதுக்கு தான் இவ்வளவு பில்ட் அப்பா நான் கூட என்னம்மா இப்படி பண்றீங்களேமா போலீஸ் கூப்பிட்டுருவேன் ஆமா இல்ல கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும் எதுக்கு இந்த கெட்டப் கொஞ்ச நாள் உங்களுக்கே தெரிய வரும் ஓ அதானா இது அப்படி நீங்க அப்ப கண்டுபிடிப்பீங்க ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா எஸ் எஸ் இப்போ நான் எடுக்கணுமா நீங்க எடுத்து இல்லமா இல்லமா அந்த முதல்ல அந்த பையன் வந்து பயங்கர ஈஸியா அவருக்கு வந்து செம்ம ஈஸியா வந்துச்சு நான் பாத்தேன் அதனால இப்ப நான் பயங்கரமா சக்திய குடுக்கு எனக்கு நடிக்க தெரியாதுங்க சாரி முதல்ல டயலாக் பேசக்கூடாதா எதுவுமே பேசுறா ஒன்லி ஆக்ஷன் தான் பண்ணி காட்டணும் அதாவது இது இன்னொரு ஒரு ஃபார்மேட் ஆஃப் தம் ஷெட்ஸ் நினைக்கிறேன் நான் ஒரு பக்கம் இங்க நாங்க பேசிட்டுக்கோ இன்னொரு பக்கம் வெரி பேட் பீப்பிள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கறோம் ஒரு செகண்ட் ஆகுமா ஏஞ்சி போய் நான் மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஆனால இங்க நான் ஒரு டிசிப்ளினா உட்கார்ந்து இருக்கறேன் ஏன் அப்படி வளர்ந்திருக்காங்க நீ அந்த பக்கம் இருக்கறவங்க நான் வந்து இத இப்போ நான் மட்டும் பார்க்கணுமா இல்ல நான் பார்க்கணும் நீங்களும் பார்க்கணுமா மனோபாலா மனோபாலா நோ 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 நோ
அப்படியே கொஞ்சம் பழைய பழைய காலத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா யூ வில் பீ ஈஸிலி ஏபிள் பேசாம நடிச்சு காட்டுங்க ராஜராஜ் வந்து அசோக் கன்னு சொல்லிருக்காங்க ஒருத்தர் போன் நம்பர் அமைச்சிருக்காரு அமீர் ஹம்சா அமீர் ஏன் தம்பி போன் நம்பர் அமைச்சிருக்கீங்க அவர் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கடுத்து சேகர் திருவள்ளூர் சூப்பர் அந்த சேகர் நீங்க இல்லமா இவர் திருவள்ளூர் சேகர் மாசினி சூப்பர் நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க அண்ட் கண்டிப்பா இவரை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கு படம் ஞாபகம் வருது இவரு அப்படினாலே இந்த படம் தான் ஞாபகம் குட்டியா அவன் ட்ரௌசர் எல்லாம் போட்டு இந்த இடத்துல ஒரு தாடி வேற அது லைட்டா அப்படி தொங்கும் தாடி ஒண்ணு வச்சுட்டு செம்மக்கு கியூட்டா இருப்பாரு அவர் தான் நம்மளோட பழங்காலத்து நடிகர் அசோகன் அது வரல தண்ணி காட்டிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இன்னைக்கு அடுத்து என்ன பண்ணுங்க மாமா வரப்போது ஒரு பூ எழுதும் அப்படிங்கிற ஒரு பாடல் பூ வேல் படத்துல இருந்து ஒரு பூ எழுதும் பாடல் வருது அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருவாரு பாருங்க ஒரு நாயகன் அவர் ஒரு ராத்திரி நாயகன் இது ரேடியோ கிளி 106.5 FM கேக்க கேக்க ஜாலி எஸ் நம்ம இன்னைக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல நம்ம கூட நிறைய ஜாக்ஸ் அதாவது நிறைய ஜாக்ஸ் தான் காலையில இருந்து நீங்க பாக்குற கேக்குற ஜாக்ஸ் தான் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சு சூப்பரா எஃபில லைவ்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம கூட ஒரு காலர் கூட இருக்கிறாரு இப்ப என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜே உங்க ஸ்டைல்ல ஒரு வணக்கம் வைங்க பாப்போம் ஹாய் ஹலோ வணக்கம் 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 இனிமையான வணக்கங்கள் சூப்பர் 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 அதாவது நம்மளோட ஆர்ஜே கிருஷ் தான் என் கூட இருக்கிறாரு சோ அவர்கிட்டதான் இந்த கேள்வியை நான் கண்டிப்பா கேட்டாகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ் இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா ஒரு நடிகரோட மேனரிசம் நம்ம அதிகமா அதை வந்து ஒரு இன்வால்வ் பண்ணிப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் டக்குன்னு அவங்களோட மேனரிசம் வரும் நமக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அது மாதிரி உங்க லைஃப்ல இல்ல நீங்க யாரையா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் அதாவது வந்து கமல்ஹாசன் கமல்ஹாசன் வந்து அந்த தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல ஒரு பணக்கார கமல்ஹாசன் டாக்டர் அந்த மாதிரி அடிக்கடி வீட்டுல எல்லாம் நம்ம பண்ணி பாருங்க அவர் எவ்வளவு டிஃபரண்டா யோசிக்கிறார் எல்லாத்தையும் உங்க பேர் சொல்லுங்க அடிக்கடி
தனுஷுக்கு மேனரிசமா யோசிக்க வேண்டிய கேள்வி. என்ன மேனரிசம்? ஓ, சோ அப்பனா உங்களுக்கு திவ்யான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் திவ்யா திவ்யா இருக்காங்க தானே? நீங்க வந்து அவர் அந்த மாடுலேஷன்ல நீங்க சொல்லிக்குவீங்க எப்படி சரோஜா சரோஜா அந்த மாதிரி. ஓ, அப்ப சரோஜா தான் போட்டுருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. அடுத்து உங்களுக்காக நம்ம நடிகர் சொன்ன மாதிரி பூ வேலி படத்துல இருந்து ஒரு பூ எழுதும் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. ஏன்னா வெளியில பயங்கரமா வெயில் பாட்டே கிளப்பிட்டு இருக்கான். சோ அந்த வெயில நீங்க இங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா 800-1065 கால் பண்ணுங்க. அப்படியே எஃபி லைவ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்து இந்த பவுல்ல இருக்குறதுல ஒன்னு எடுக்கணும். அப்படியா? அதே 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 அவளமே கோரும். நீங்க கையில வச்சுக்கங்க. தெய்வீக மனசோட எடுக்கலாம். சூப்பர், ரெடி. பாருங்க சரியான ஆளுக்கு தான் அது வருது. மேனரிசம் என்ன விட அதுக்கு சரியான ஒருத்தர் இருக்காரு. அதாவது விஜய் மதியழகன் விஜயகாந்த் நடிச்சிருக்காங்க. சாம் ஆண்டர்சன் சுகம். இது கொஞ்சம் நந்தகுமார் விஜய் குத்து மதிப்பா ஏதாவது ஒண்ணு தட்டி விடுவோம். சரி, வந்து சில நேரத்துல சரி. இப்ப அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணா அனுப்பிச்சுட்டு யார கூப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வேற யாரு நாங்க கூப்பிடுவோம்? நம்ம நிவியதான் அடுத்து கூப்பிட போறோம். வெளியில கேட்டுருச்சு அவங்க கரெக்டா வந்து செம்மையா டிரெஸ் எல்லாம் மட்டும்ட்டாங்க. நீங்க ரெண்டு குடுமி போட்டா ஊட்டியில கான்வென்ட்ல படிக்கிற கேர்ள் மாதிரியே சொன்னாங்க. 5000 இன்கிரிமெண்ட் டெய்லி வந்து யோசிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு எப்படி லைவ்ல சேர்ந்த மக்கள் ஆக்சுவலி இந்த பாட்டு முடிஞ்சோன்னு நம்ம ஏர்ல கூட சொல்லிடலாம். அண்ட் என்னன்னா இந்த கேமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போதான் நீங்க எப்படி லைவ் வந்திருக்கீங்க அப்படின்னா, இதில் நிறைய ஆக்டர்ஸோட பேர் இருக்கு. அண்ட் இந்த ஆக்டர்ஸோட பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நாங்கள் பேர் சொல்லக்கூடாது ஆனால் ஆக்ட் பண்ணிக்காங்க, நடிச்சு காட்டணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அது பாதி ஹீரோஸ் நேம் தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே மேனரிசம் நம்ம உள்ளத்தை அளித்தால அப்படி லுங்கிய புடிச்சு ஒரு சுத்த சுத்தணும்னா உனக்கு யார் ஞாபகம் வரும்? என்ன தூக்கி போடுறான்?
அதனால டிஷர்ட்ஸ் நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வர வேணாமே நாங்க பார்த்தோம் தெறிக்கு விடலாமா அப்படின்ற மாதிரியான டிஷர்ட் இது செமையா இருக்கு நான் வந்து 6.5 எங்க லோகோ எல்லாம் இருக்கு கையில எல்லாம் ஏதோ போட்டிருந்தாங்களா அந்த சைடு அது அந்த சட்டை அது கிளாஸ் ஆகுது கிளாஸ் ஆகுது தெரிக்க விடலாமா அருண் அண்ட் உனக்கு உத்ராக்கும் வட போச்சு வந்துருந்துச்சு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்பாரா அப்படின்ற இந்த ஆசையில என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அதுக்கு ஒண்ணும் இல்ல அந்த நட்டு டைட் பண்ணோம் அது டெக்னிக்கல் இல்ல இழுத்து வச்சு பேசினாலே போதும் அவ்வளவுதானே இதுக்கு என்ன செய்யறது கூட்டணும் வராது இழுக்கு அது கொஞ்சம் மானவர் மைக் கம் மைக் கோ மைக் கோ கோ ஏய் கோ போய் எங்கடா டிஃபரெண்டா இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு சனிக்கிழமை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கும் போது என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு உத்வேகம் ரெடிமா எனக்கு சுத்தமா வராது ஆக்டிங் அதனால எனக்கு தயவு செய்து உதவி பண்ணுங்க தயவு செய்து பேஸ்புக் பேஜுக்கு வாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டேன் அதாவது நான் கிஃப்ட் கொடுக்கலாம்னு ரெண்டு டிஷர்ட்டா நாங்க கொடுக்கறோம் அதாவது ரெண்டு பேர் கொடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ண எதுக்கு ஒருத்தருக்கே ரெண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் ஆமா சோ அதனால என்னன்னா இது சாதாரணமான டிஷர்ட் இல்ல ரேடியோ கில்லியோட டிஷர்ட் இது முன்னாடி வந்து பஞ்ச் டயலாக் எல்லாம் எழுதியிருக்கோம் தெரிய விடலாமா இது வாலிப வயசு ஆஹா அப்படின்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டயலாக்ஸ் எல்லாம் நாங்க இந்த டிஷர்ட்ல ஒண்ணு இல்ல ரெண்டு டயலாக் தனித்தனியா வேற வேற டயலாக் அது உங்களுக்கு வந்து சேர போது தயவு செய்து யாராவது வந்து கண்டுபிடிச்சிருங்க ஹெல்ப் மீ எல்லாரும் அந்த நிமி வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க எல்லாரும் உங்க FB-ய ஓபன் பண்ணுங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப பத்ரி வராப்ல இதுல அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரிமா ஆகே பூவி துப்பு அப்படி இதுல தானே அது இதுல வேற யாது ஓகே யாரோ வந்து நம்ம கிறிஸ்டியன் அடிச்சத பாத்துட்டு சூர்யான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா விஜயகாந்த்க்கு நீங்க பண்ணதெல்லாம் கொடுமைஜி இப்படி எல்லாம் பண்ணலாமா இப்ப வந்து நீங்க ஒருத்தர பண்ணி காட்டுவாங்க விஜயகாந்த்க்கு எப்படி பண்ணலாம் விஜயகாந்த் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் விஜயகாந்த் ரொம்ப சிம்பிள் எனக்கு நான் வேண்டிட்டு இருந்தேன் இங்க அந்த ஒரு ப்ரொமிசரி இஸ் நாட் ஹெல்பிங் மீ இப்ப வருவாங்க பாருங்க கீர்த்தி சைஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அவ்வளவுதான் கூப்பிடுவாங்க தும்மா ஐயோ என்னன்னா
இது கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும் இது ஈஸி ஹாய்னு வந்திருக்கு ஹாய் கீழே போடா என்னடா பண்ற விவேக்ல வந்திருக்கு ராமராஜனா ராமராஜன் என்னங்க 2000 கிரோஸ் மஞ்சள் மோகன் நிதி வடிவேலுவா நோடோடா நோமா 2000 கிரோஸ் பட்ஜெட்டுங்க இப்படி இருங்க ராமராஜன் ஐயோ ரம்யா கிருஷ்ணன் ஏண்டா படுத்துற அவன் காலேஜுக்கு போங்க ஏய் ஒருத்தர் வந்து அவர் நடிச்ச படத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு மயில்ராஜ் சர்கூன் மைதீன் கண்டுபிடிச்சிட்டாரு வடிவேல் ஏய் மயில்ராஜ் சுப்ரமணியம் கண்டுபிடிச்சிட்டாரு ஏய் மயில்ராஜ் இல்ல ஆடல கிடையாது ஐயோ மைன் கண்டுபிடிச்சிருக்காரு இப்படியா நியாஸ் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு பாகுபலி பாகுபலி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பேர்களை நம்மளோட ஆன்சர்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க பாடா தமிழ் கடவுள் ஹாஜி முகமது மஸ்தான் ஜில்லா விஜய் okay so nivi vandha samaya valandu pitanga so marudi na unno yeah we call you again definitely one round namakala pattadu weekend la extra round vechukom bye I'll come soon so nivi vandha kelamitaanga na vandha samaya badri patla irundha oru paattu onu kelittu irukringa ena badri time la ena ma illa nee pesu nee pesu na pesu vela vishayam o vela vishayam vandangala so vandaache அடுத்து உங்களுக்காக வந்து ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நியூஸ் வேற வரும் அந்த நியூஸ்ல நிறைய இம்பார்ட்டன் விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அடுத்து நான் யார கூப்பிட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிடுங்க அன்புக்கு ஷாரோட்டோ அறிவுக்கு ஷாரோட்டோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் என்ன டயத்துக்கு வரவே இல்ல உங்க நிகழ்ச்சிக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரினா கூட பிளாஸ்டிக்ல ஒன்றையனா பேனா வாங்கி வச்சு இல்லவா இது குடுத்துருவேன் அப்புறம் கை சுடுவேன் ஆமா 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 ஏன்னா அது உண்மை உண்மை சுடும் ஒரு மணி 58 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில ஆர்ஜே அஞ்சனா உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் 1 2 3ல சோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க உங்களுக்கு 1000 தரம் வாங்கி கொடுக்க போறோம் எப்படி அஞ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7997 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க SMS பண்ணணும் ஆனா அதுக்கு ப்ரீ குவாலிபிகேஷனா உங்கள்ட்ட ஒரு 2 SIM கார்டு இருக்கணும் சோ அந்த 2 SIM கார்டு மட்டும் இருந்தா போதும் நான் ஏன் சிறுக்கே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என் பகல வந்து உத்தரா பயங்கரமா வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு வந்து நான் சங்கிலி தான் போட்டு கட்டி வைக்க போறேன் சோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உத்தரா சோ இந்த 7997 அப்படிங்கிற நம்பருக்கு 2 SIM கார்டு வச்சிருக்கிற நீங்க SMS பண்ணணும் எதை SMS பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்பிட்வீன்ல சூப்பரான ஈஸியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்க கேட்போம் அந்த க்வெஸ்சனுக்கு ரைட் ஆன ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சு SMS பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 1000 தரம் யாரு குடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ கிலி அண்ட் 2 கோல்டன் மவுண்டன் கான்டெஸ்ட்ல உங்களுக்காக குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அப்படியே டைரக்டா நீங்க எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் தரம் மதிப்புல தங்கம் உங்களுக்காக கொடுக்க போறோம் அந்த வாய்ப்பும் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு சோ அடுத்து நியூஸ் வரப்போது நியூஸுக்கு முன்னாடி செம்மையான ஒரு பாடல் வரப்போது அந்த பாடல் தான் இந்த பாடல் அந்த தேவையில்லாம அந்த கேபிள தூக்கி போட்டேன்
சாரி சாரி எல்லாம் நம்ம எல்லாம் யோசிக்காம கேட்டோம். ஏன்னா திடீர்னு இது ஆப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோயேன் ப்ராப்ளம் ஆயிரும். மச்சி வணக்கம். வணக்கம் மச்சி. விளையாடும் போது நீங்க அதுல வந்து அப்படி இருக்கும். ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ராஜ சிரிப்பு வெளியே சிரிப்பையா உம்மா சிரிப்பு அந்த இது வந்து பயம். சரி நெக்ஸ்ட் என்ன படிச்சிருக்கேன். பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் எனக்கு இல்ல, அவர் விளாண்டது காமிச்சிருக்காங்க. மக்களுக்கு முதல்ல நான் வந்து பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னதுன்னா நான் வந்து ரொம்ப சிம்பிளான பையன், ஆனா பயங்கர ராஜ தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன பத்தியா? ஓ கேம் 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 இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் போல் இப்ப நான் சொன்னா திஸ் போல் அப்படி சொல்லுவேன். மேம் சொன்னாங்கன்னா இது வந்து பேண்டு அப்படின்னா சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, பலதரப்பட்ட பேர்கள் உங்களுக்காக இதுல கொடுத்துருக்கு, பல பிரபலங்களோட பேர் எல்லாம் கொடுத்துருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து வந்து கிளியே கிளியே நல்ல சீட்டா எடுத்துக்கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட்டு எடுத்து கொடுக்குறேன். எடுத்தோன்னா நான் அப்படியே ஓபன் ஓபன் திஸ் இஸ் ஓபன் அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணா ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருக்கு. ரொம்ப டஃப்பான ஒரு இது. இவர் வந்து தெலுங்குல ரொம்ப பிரபலமான ஒரு ஒரு நடிகர் இவர். இப்ப நான் வந்து அதை நடிச்சு காட்டுறேன், அவர் என்ன பண்றாரோ அதை நீங்க பதில் சொல்லணும். ஓகே, வெரி சிம்பிளான ஒரு கேமா இருந்தாலும் டஃப்பான கண்டஸ்டன்ட் அவரு. நான் பண்ணுமா? என்கரேஜே பண்ண மாட்டேங்கிறேன். அப்படியே ஓகே, ரொம்ப டஃப் இது. நான் ஆக்சுவலா நான் கொஞ்சம் திங்க் பண்ணும் அதுக்கு. ஓகே காபி குடிக்க கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் இத ஒத்துக்க ஆன்சர் வந்திருக்கும். இன்னரோ ஆன்சர் வரலையா? தெலுங்கா வெரி பேட் அப்படினு வந்து நான் அவரோட ரசிகர்னு மதியழகன் பார்த்தா கோபப்பட்டு இருக்காரு. விஜய் விஜய். சோ இன்னைக்கு வந்து டி-ஷர்ட் எனக்கு தான். ஏனா நான் தான் அதிகபட்சமா சீக்கிரமா சொல்லிருக்கேன். நோ, அவங்க கண்டுபிடிக்கிறவங்க தான் டி-ஷர்ட். கா வந்துச்சே. ஆ கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தான் டி-ஷர்ட். ஓகே, ஒரு நாள் நீங்க போட்டுக்கோங்க, தோச்ச அடுத்த நாள் நான் போட்டுக்கறேன். ஓகே, மாரி மாரி மச்சி மாரி அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, யார் யான பாலகிருஷ்ணன் ஒருத்தர் சொல்லிருக்காரு பா. பாலகிருஷ்ணன் என்ன சொல்லிருக்காரு? என்டி என்டி ரோ அந்த பாலகிருஷ்ணன். சரி சரி, கை நீட்டி நிக்கறீங்க எல்லாம். உங்க அப்பா அம்மா சொல்லி தரல. சரி, என்னென்ன போட்டுருக்காங்க? பாலகிருஷ்ணா பா. ஏ போடா சென்னை கேசவா அந்த பாலகிருஷ்ணா. ஏய், அவர் மாதிரி ஒருத்தர பண்ணி காட்டுங்களே. இன்னும் என்ன பார்த்தா இப்படி பிளேஸ்யா கொஞ்சம் லைட்டா அப்படி. ஏய், அந்த மாதிரி லைட்டா அவர் கொஞ்சம் தாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீசை வச்சுங்க. பெரிய சென்னை கேசவா ட்ரெயின பின்னாடி கொண்டு போடா. ஏய், தொடையில தட்டல ஊத்துறா. தப்பு, அவ தொடையில இல்ல. ஓ ஓ, அப்படியா அப்படியா? பின்னாடி அது தெரியல. ஒரு படத்துல குடுது 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 என்னது அது? ஒவ்வொரு மணி நேரமும் அவரோட முத்து முத்தான வரிகள்ல இருந்து உங்களுக்கு சூப்பரான பாடல்களா காலையில இருந்து கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. இப்ப கூட வந்தேன்னா பால்காரன் போச்சு. அடுத்து என்ன பாட? வாவ், மை ஃபேவரட் சாங் திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு போஜ்பூரி தெரியுமா தமிழ். ஓகேயா? வைமா சும்மா பே சொல்லி நமக்கு அப்படி போறேன். இது மாதிரி மெக்கானிக்கல் கேர்ள் அண்ட் எலக்ட்ரிக்கல் பாய்ஸ் மேக் எ குட் பேர் அப்படின்னு யாரா சொன்னா உனக்கு? யார் சொன்னா அடிச்சுக்கு நாரா எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டு மெக்கானிக்கல் பாய்ஸ்க்கு பொண்ணுங்களே செட் ஆகாது தெரியுமா? யாரு சொன்னா? கோபாலுக்கு தெரியுமா? கோபால் வந்து ஒரு விதி விலக்கு. விதி விலக்கா? ஓகே, பேத்திக்கு பேருக்கு ஏத்த மாதிரி. அவர் பேத்திக்கு பேரு பேரு. அது அடுத்து என்ன பாட்டு அப்படி பாத்தீங்கன்னா, வைதேகி காத்திருந்தால இருந்து அழகு மலராட அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல். அவங்க இன்னமா இல்லமா, கூல் டவுன் கூல் டவுன். பச்சை தமிழ் இதுதான் தேடணும். சோ
அதனால அட்லீஸ்ட் நீங்க உட்கார்ந்த மாதிரி மெனிகால் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்களேன். நீங்க டெய்லி பெர்ஃபார்ம் பண்ணலனா எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டீங்க. என்ன நினைச்சு உனக்கு தூக்கம் வரலனா அது தப்புடா செல்வம். நான் ஸ்மார்ட்டா இருக்கலாம் பாக்குறதுக்கு, அழகா இருக்கலாம், அப்படியே அடிச்சு சாப்பிச்சறி பழமே அப்படிங்கற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு கனவுல எல்லாம் நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரியும் நீங்க அவங்க கனவுலயும் நான் வரேனா? ஐயோ அதனால நீங்க ப்ளீஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆ என்ன என்ன பண்ண சொல்லுங்க. அந்த பாட்டு ஸ்வரஜத்துக்கு நீங்க ஒரு ரேவதியா அப்படியே உங்களை அப்படியே மனசுக்குள்ள நிறுத்தி. அந்த பேர் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆடுறேன். சரியா? ஓகே. இப்போ நீ போ, நம்ம பேச போறோமா? இப்போ இல்லமா இல்லமா பாட்டு தான் வருது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கரெக்ட்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவார், அதுல எந்த ஸ்ட்ரைப்ஸுமே இருக்காது. அதுவே அந்த அந்த வரிகள் இல்லாத அந்த சட்டையே எனக்கு அவ்வளவு நல்லா பிடிக்கும். முதல்ல டிக்கெட் போட்டுருங்கம்மா, சும்மா ஃப்ரீயா எல்லாம் நம்மளால ஆடிட்டு இருக்க முடியாது. சரியா? நான் வந்து ஒரு ஒரு இது வளையல் போடுறது, செயின் மாட்டுறது, இதுக்கு 100 ரூபா பணம் கொடுக்கறது, எனக்கு பிடிச்ச தமிழ் பாட்டை போடுன்னு சொல்லி பணத்தை கறக்கிறது, அதெல்லாம் எங்க நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல அழகு மலர் ஆடனா என்ன தெரியுமா? அழகான என்ன மாதிரி ஒரு மயில் மாதிரி இருக்கிற பொண்ணு அழகா தொகை விரிச்சு ஆடி. அழகு மலர் தானே வந்தது, மயில் நீங்க சரியா? இந்த மாதிரி பேசிக்கா இந்த பொண்ணுக்கு பயங்கர அடி. சரியா? அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட அப்படி வருது லிரிக்ஸ். அப்ப இதுல வந்து எங்க இந்த டான்ஸ் எங்க வருதுன்னு சொல்லு. நான் கெட்டிங் ப்ரிப்பேர் ஃபுல்லாவே டான்ஸ் நீங்க பாத்ததுலயா? ஏய் அந்த குஞ்சன் குடுறி குட்டி அம்மா வெச்சிட்டு வாடு. அது நோ, அது அப்புறம் நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் இல்ல டான்ஸ்க்கு தேவ இல்ல. இட்ஸ் கால்ட் அல்டா. சும்மா அந்த அல்டா போடுவா? அல்டா கிடையாது, இது போடுவாங்களே அல்டா வா, ஏதோ ஒரு தா இது இது ஏய் தட்ஸ் நெயில் பாலிஷ். அப்ப அந்த பல்லல்ல ஏதோ பண்ணிப்பாங்களே, இட்ஸ் லிப்ஸ்டிக். நெயில் ஆர்ட் பல்லல்ல பண்ணுவாங்களே. பல்லல்ல எப்படி நெயில் ஆர்ட் பண்ண முடியும்மா? பண்றாங்கல்ல மதுரையில மைசூர் போண்டா கிடைக்கிறது இல்லையா, அது மாதிரிதான். சரி ஓகே, எனக்கு இப்ப அதுமே தேவையான அந்த இதெல்லாம் கொடுங்க. ஏதாவது அந்த இதெல்லாம் கொடுங்க, ஏதாவது ஆடுறதுக்கு ஏதாவது சரியா ஏதாவது கொடுங்க. எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதாவது கொடுங்க. சலங்க கட்டுங்க, என்ன காலையும் கட்டுங்க, கால் தரல கட்டுற. அந்த பாட்டு ரொம்ப தூரமா இருக்குமா? இல்லமா எண்டில அது வரைக்கும் நம்ம நீங்க உட்கார் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. மூச்சு வாங்க, மூச்சு வாங்க. ஏன்னா இவரை வச்சு இன்னும் கொஞ்சம் செய்யலாம்னு எனக்கு ஆசை வந்து, அதனால சட்டையை இவர் முன்னாடி நான் திருப்பி குளிக்கிட்டேன். அந்த பாட்டு கூட கண்டுபிடிச்சிருந்தோம். ரொம்ப ஈஸியா நாளா கண்டுபிடிப்பேன், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிப்பேன். அட பாவிகா, ஏ வெரி ஈஸி, வெரி ஈஸி, ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிகின். இதுக்கு பிரியாணி எல்லாம் வேணுமே? பிரியாணி வேணாம். சிரிக்காம நல்லா கெட்டா பண்ணுங்க உத்ரா. என்ன சிப்ஸ் சாப்பிடுறீங்க? சிப்ஸ் இல்ல பக்கி, பெருசா எடுத்து சாப்பிடுறதா? ராஜேந்திரன் தப்புமா? அவர் ஜெயகோபால் கருடியாவோட எச்சம்மா. இல்ல இல்ல,
அவருதான் ஒரு சட்டில் ஆக்டர் ராஜகிரன் முடிஞ்சு போச்சு ராகவேந்தர் அவர் இவர் தான் கேரக்டர் ஓகே ஜாலி யார் அந்த மாதிரி நீங்க ஆக்குறீங்களோ அவங்களுக்கும் ஒரு டீ செட் ஐயோ கேமரா ஆடுது வெரி டஃப். இது வந்து பிரீத் டேக்கிங் டான்ஸ். வெரி டஃப், வெரி டஃப், வெரி டஃப். பேசுங்க பேசுங்க, சைடுல உட்காந்துக்கிறேன். இப்போ டெஃபினட்டா நாங்க பண்ண கூச்சலாம் நீங்க பாத்துருப்பீங்க. அவ்வளவு ஒரு பிரீத் டேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நானும் உத்தரம் பண்ணிருக்கேன். போகும் ஹலோ தாமோதரன், என்ன சொல்லுங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கறோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த ஹீரோவோட மேனரிசம் உங்களுக்கு வந்து நீங்க அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க? ஆஹா, ஓ வாவ், வாட் எ மெடிக்கல் மிராக்கிள்.
சார் இந்த மாதிரி தான் சார் நிறைய பேர் வந்து சில பேர் காது கேட்கலையா சில பேர் கை கால் வளர மாட்டீங்களா பாத்துருங்க சார் ரொம்ப மெடிக்கலி மிராக்கலா இருக்கு நான் கூட லாஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனே நான் கூட லாஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனே அது நீங்க பார்க்கலையா அது சைடுல இருந்தது அங்க கேமராலயே காட்டல ஓ சச்சோ சரி பரவால அப்படியே சூப்பர்ஜி சூப்பர்ஜி தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் அடுத்து இன்னொரு காலர் ஹலோ ஹாய் 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 வந்துட்டாங்க உத்ரா பரவால அவங்க பாவம் இதுக்கு முன்னாடி அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தார் அவரோட ஃபுல்லா பேசிட்டோம் சரி அடுத்து சமையன் ஒரு பாடல் வருதுமா அட்டகாசமா அட்டகாசமா அது ரொம்ப நேரமா அந்த தல ஃபேன்ஸ் எல்லாம் யா தல பாடு போடுங்க அது சர்வைவா மாதிரி ஒரு பாட்டு Facebook லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பட் ஆனா விவேகம்ல இருந்து இப்ப புத்துசா ஹாட்டா ரிலீஸ் ஆன இன்னொரு பாடல் தான் நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம் ஆனா அந்த பாட்டுக்கு வந்து உத்ரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணும் எஃபி லைவ்ல ஓபன் பண்ணி பாக்கணும் ஒரு டைம் ஸ்டார்ட் நவ் எல்லா சூழ்நிலையிலும் நீ தோத்துட்ட 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 தோத்துட்டாலும் ஆமாம்பா டான்ஸ் சரி வாங்க உள்ள காமிங் ஆஜி அருண் கிவ் அப் அபி இவன் தல குளிக்கிறான் முடியல சார் டான்ஸ் ஆடினா ரெஸ்ட் கிரேடி என்ன சைடுல உட்கார்ந்து ஹேர் பண்ணதுக்குலாம் அந்த ரெஸ்ட் ஆ ஆ இப்படி போயிட்டு இருக்கு அதாவது நீங்க பண்ண டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ்ல நான் பண்ண ராகவேந்தர் 퍼ஃபார்மன்ஸ் வந்து நோட்டீஸ் ஆவாமலே போயிடு பாத்தா உட்கார்ந்துட்டே பண்ணீங்க Hey, did you see me? Yeah, I see. Uthra. பரதம் அதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அது அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க மெக்சிகன் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் அதுவும் ஜூம்பாவும் சேர்ந்து ஒரு 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 கோர்வையா அப்ப முன்னாடியே இந்த நைட் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா அது வேற டே இல்லம்மா அது வந்து பேலே சொல்லு பேலே பேலே பாலா அப்படிங்கற பேரை கொஞ்சம் அப்படி வாய அப்படி கோணா வச்சு பேலே அவ்வளவுதானா நின்னுட்டு சொல்லு பேலே இல்ல இல்ல மலையாளே அப்படி பேலே அப்படி இதுல நீங்க உத்ரா நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா ஸ்பாட்டட் 6 டிஃபரன்ஸ் ஆமாமா குழந்தை வந்து பிரெஞ்சு பேர் வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு அப்படியே போய் போய் இந்த பக்கம் கம்மி ஆயிடுச்சு ஓகே இந்த பக்கம்ங்கிற மாதிரி இந்த குரங்கு பண்ணு திருட்ட கதை மாதிரி மொத்தமா போயிட்டு ஆலம் பணம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்டைல் அக்கௌண்ட் நினைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சேன் எதுக்கு தேவையில்லாம வேற நம்ம லுக் லைக் யூஎஸ் ஆர்மி ப்ரோ இருக்குது இது வந்து காற்று வெளியிட வீசி மாதிரி இல்ல ஐயோ இல்ல மிஸ்ஸிங் பா அந்த கண்ணாடி மிஸ்ஸிங் இந்த இத வெச்சு கண்ணாடி மாதிரி போன வாரம் உங்களுக்கு காற்று வெளியிட போடுங்க தா இது தல போட வேண்டியிருக்குல சம தெரியுது சரி நீங்க தீ வைங்க சார் இந்த தீய வச்சுட்டு அத வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் சிக்கன் பண்றோம் ஓகே 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 நீ இந்த பக்கம் ஆனா அப்படின்னு அப்படியே அருண் இறங்குவாப்ல நெருப்புல உன் டான்ஸ் வந்து வாஸ் பெட்டர் தென் ஐஸ்வர்யாஸ் டான்ஸ் மூத்தவங்க இத எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்க உடனே இதுக்குள்ள சாக்லேட் இருக்கான்னு நினைச்சு தின்றக்கூடாது இது அப்படியே எடுக்கணும் எடுத்து பிரிச்சு பாரு அப்படின்னு பிரிச்சு பாரு படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படியா அதை படிச்சுட்டு அவங்களும் காட்டணும் ஏன்னா நீ திருட்டுப்பேன் ஏமாத்திடுவேன் அதனால வந்து பாத்தனா வச்சுக்கேன் பிரிச்சோன்னா அதுல ஒரு பேர் இருக்கும் படி வருமா வரும் ஏதோ ஓரளவு அதுல வந்து என்ன பேர் இருக்கும் அந்த பேரை நீங்க வந்து நடிச்சு காட்டணும் அது வந்து யார் வேணும் சார்லஸ் டார்வின்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் புரிஞ்சுது போலாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகே பேச போறீங்களா சங்கர்ராமா
உடனே நானும் பேசுறேன் உங்களுக்காக. அடுத்த ஏஜவான் படத்துல இருந்து ராக்கு முத்து ராக்கு அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் தான் வரும்போது இங்க என் பக்கத்துல உட்கார்ந்து அருணும் உத்ராவும் செம்ம டான்ஸ் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல நாங்க உங்களுக்கு ரெண்டு சட்டை குடுக்கறோம், சட்டை வாங்கி குடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். பட் ஆனா சட்டை வாங்கி குடுக்கறதுன்னு சொல்லும் பொழுது வெரி சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் திறப்பு விழா என்னைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் நடக்குது. அதுக்காக வந்து நம்மளோட நிவி வர போறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜ்மான் நெஸ்டோல இருக்கிற, அதாவது முஷ்ரப் ஏரியால இருக்கிற நெஸ்டோல கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா நம்மளோட இளைய திலகம் பிரபு, அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் இவங்க எல்லாருமே வராங்க. அவங்களோட சேர்த்து நம்மளோட ஆர்ஜே நிவியும் வர போறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டா 5:30 ராசல் கே ராக் மால்ல நடக்குது. அதே மாதிரி 7 கரெக்டா நம்மளோட அஜ்மானுக்கு எல்லாரும் வந்துருங்க, நிவியும் அங்க வந்துருவாங்க. அண்ட் திறப்பு விழா சிலகியா உங்களுக்காக என்ன குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் வாங்கினீங்கன்னா, அதாவது 1000 திரமுக்கு மேல தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 கோல்டு காயின், 1000 திரமுக்கு மேல வைரம் வாங்கினீங்கன்னா 3 கோல்டு காயின் அப்படின்ற மாதிரி சூப்பரான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உத்ரா yes coming yes coming don't 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 behave like a naughty boy okay ஓகே. உத்ரா வந்து பயங்கர நாட்டியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலர் இருக்கிறாங்க, அந்த காலர் கூட டெஃபினட்டா பேசிடலாம். ஹலோ வணக்கம், எஸ் உங்களோட பேர் சொல்லுங்க. ஹலோ ரஃபீக் சொல்லுங்க. நீங்க எந்த ஹீரோவோட மேனரிசம் அடிக்கடி உங்களுக்குள்ள உள்வாங்கிக்குவீங்க? டாம் க்ரூஸ். அது யார் அந்த காமெடியன்? வடிவேல். ஏன் அப்படி டெல் மீ வை, என்ன வடிவேலோட எந்த மேனரிசம் நீங்க வந்து உள்வாங்கிக்குவீங்க? செஞ்சு காமிக்கிறது வேற, நம்மளோட உங்களோட சராசரி வாழ்க்கையில திடீர்னு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கோம் டக்குனது உங்களை அறியாமலே வரும் இல்லையா? அச்சோ Anyways, thank you so much for calling. மிக்க நன்றி நீங்க கால் பண்ணதுக்கே. சோ அடுத்து ஒரு காலர் கூட பேசலாமா அப்படின்னா, இல்ல எனக்கு இப்ப வந்து பாட்டு கேட்கணும். ஏன்னா அடுத்து உத்ரா வந்து உங்களுக்காக, உத்ரா இல்ல அருண் வருவாரு. அருண் உங்களுக்காக ஆக்ஷன் பண்ணி வந்து டிஷர்ட் நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போறாரு. என்னஞ்சனா சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்மளோட பேஸ்புக் லைவ்ல நம்ம இன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டு இருக்கோம். அதுக்கு என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அதே மாதிரிதான். ஒரு ஹீரோவோ இல்ல ஒரு குணச்சித்திர நடிகரோ இல்ல ஒரு காமெடியனோ யாரா வேணா இருக்கலாம், அவங்களோட ஒரு மேனரிசம் நம்மளோட ஜாக்ஸ் உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. அந்த மேனரிசத்தை வச்சு அது யாரு அப்படிங்கறத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 2 ரேடியோகிலி டிஷர்ட்ஸ் நாங்க பரிசா கொடுக்க போறோம். அந்த டிஷர்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல சூப்பரா நம்மளோட பஞ்ச் டயலாக்ஸா இருக்கட்டும், இல்ல ஆஹா இது வாலிபு வயசு, அந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான டயலாக்ஸ் எல்லாம் வந்து எழுதி இருப்பாங்க. சோ அந்த டிஷர்ட்ஸ் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா டக்குனு பேஸ்புக் லைவுக்கு கனெக்ட் ஆகுங்க. இப்ப எஜமான் படத்துல இருந்து, அதாவது உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த ஆக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கீங்க சொல்லுங்க. குமரி முத்து மாரியா, ஆனா அந்த பக்கம் ஷார்ட்டே இருக்காது, இவங்க இப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு மாட்டிக்கு இப்படி இப்படி பண்ணுவோம். அதிகமா பேசுறது வந்து ஒருவேளை கமல் சார் மாதிரி சும்மா இல்ல அருண் கட்டினால வேண்டாம்.
பாத்து பாத்து எப்படின்னா இப்ப எனக்கு இந்த மாதிரி இன்ஃபுளுஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இன்ஃபுளுஸ் நான் கண்டுபிடிக்கல ஓகேயா, வெளியில இருந்து சொல்லிதான். அன்னைக்கு நான் சும்மா நம்ம அந்த இது பக்கத்துல யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல போயிட்டு இருந்தேன், ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிட்டு இருந்தேன், கொஞ்சம் வேகமா நடந்துட்டு இருந்தேன். பின்னாடில இருந்து எல்லாரும் என்ன வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் நினைச்சு மைக்கேல் மைக்கேல்னு கூப்பிட்டாங்க. நான் நம்மள இருக்காது அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி மைக்கேல் மைக்கேல் கூப்பிட்டா நான் வந்து கண்டுபிடிக்கல. மைக்கேல் ஜாக்சன், she thought I'm மைக்கேல் ஜாக்சன். ஐயோ சார் நீங்க ஒண்ணு சேர்த்து ஐயோ சார் அப்படின்ட்டாங்க. ஐயோ I'm not மைக்கேல் ஜாக்சன். அது பண்ணிட்டாரு நேத்தி சமாக்கலம் பண்றதுனால. ஏன் மைக்கேல் ஜாக்சன் இப்படி முடிவாக கூடாதா? அந்த மாதிரி அவர் வந்து என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொன்னேன், சார் நீங்க வந்து முடியல. கமலஹாசன் முருகேஷ் சுந்தர் தாமோதரன் சத்யராஜனுக்கு செல்லலாம். வெளியில கம்ப்ளைண்ட் வரும் அதாவது அதையே மாத்த மாட்டீங்க. இப்ப நான் Facebook லைவ் தான ஆசியா இருக்கு. ஓ பாட்டு என்ன பாட்டு போடுறது பாத்தீங்களா? அதாவது ஒரு நீங்க என்ன கேட்டிங்க கேர்ள்ஃப்ரெண்ட், அதாவது என்ன அப்படினா இப்ப இந்த பாட்டுல நான் அடிக்ட் ஆயிட்டேன். வேற எதுவும் கிடையாது. ஒரு அழகான வாலிபர்கள் இருக்கக்கூடிய ஏரியால காலனியில நிறைய ப்ரொபோசல்ஸ் வர்றது சகஜம். உலகத்துல இதெல்லாம் சகஜம். நீங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மேக்கப் ஏத்திருக்கும் போது என்ன தெரியுது? சிரிக்கிற மாதிரி தெரியல, ஏன் போற மாதிரி தெரியுது. அதாவது நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் நான் என்னதான் மேக்கப் போட்டாலும் முத்து படத்துல வந்துட்டு இன்ட்ரோ சாங் இன்னொரு பக்கம் வந்து சாரே ஜகாசாச்சே அவர்தான். அவரா சொல்லவே இல்ல பாருங்க இத்தனை நாள். இது நம்ம கண்ணுக்கு மையழகன்ற ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, சான்சே இல்ல. ஒவ்வொன்னு அந்த அழக வந்து அழகா சொல்லி இருந்துருப்பாரு, அது நல்லா இருக்கும். சரி அடுத்து வந்து நீங்க வேணா ஒரு படம் நடிச்சு காட்டுங்களேன். நீங்க நீயா சொல்றீங்க, நாமான்னு சொல்லுங்க, அப்பதான் உதடுகள் வட்டும். சொல்லி தந்தது இல்லையா பஸ்ல எல்லாம் நீங்க பச்சது இல்லையா? நீ நான் என்று சொல்லும் போது உதடுகள் வட்டுறது இல்ல, நாம பர்கர் என்று சொல்லும் போது. என்ன பாட்டு கொடுக்கலாம்? ஒரு பாடல்லாம் அதுக்கப்புறம் கோலி விளையாடுறது, அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங் ஹாக்கி. ஐஸ் ஹாக்கினாலே வந்து நானும்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் அமீர் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றாருமா ஹாய் அமீர் அவர் லைவ் பாத்துட்டு இருக்காராம் ஓ ஹாய் அமீர் ஹாய் அமீர் அமீர் சோ இதெல்லாம் இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினா குக்கிங் சான்ஸ் இல்ல கான்டினென்டல் அப்படினாலே ஆரம்பம் கண்டிப்பா நான் ஒரு விஜய் சாம்பார் முக்கியமா வந்து பாத்தீங்கனா வெண்டைக்காய் 30 நிமிஷத்துக்கு வெண்டைக்காய் சாம்பார் அப்படினு எடுத்துக்கிட்டாலே அமீர்கத்துல வந்து ரெண்டே பேர் தான் சொல்றாங்க ஒன்னு அருண் குமார் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் யாரனா அது அருண் குமார் தான் குமார் அருண் அதுக்கு நாலா பேர் சொல்றாங்க 24/7 முருங்கைக்காய் இல்ல 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 வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க ஏன் இவ்வளவு சிரிக்கிறீங்க வாட் இஸ் யுவர் நேம் எனக்கு இவங்க யாருன்னு தெரியும் எனக்கு ஹலோ ஹலோ ஐயோ ஹாய் ஹாய் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க சித்ரா ஓ சூப்பர்ல சீங்கில பேசுறவங்க எல்லாம் நம்மளோட நிகழ்ச்சி கேக்குறாங்க செம்ம ஜாலியா இருக்கு தேங்க்யூ சோ மச் சித்ரா நீங்க கால் பண்ணிருக்கே அடுத்து உங்களுக்காக இன்னொரு காலரும் லைன்ல இருக்காரு ஹலோ ரொம்ப நல்லா இருக்கேன் யார் பேசுறது சுபத்ரன் சுபத்ரன் சுதர்சனன் பேரே மாத்திட்டேன் சொல்லுங்க சுதர்சனன் எந்த ஹீரோவோட மேனரிசம் நீங்க அடிக்கடி இன்கார்பரேட் பண்ணி இல்ல உங்க லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க கமலஹாசன் ஆ வாட் கமலஹாசன் அப்படின்னா எனக்கு நிறைய மேனரிசம் ஞாபகமே வர மாட்டேங்குது ஒன்று ரெண்டு மூணு சொல்லுங்க பாப்போம் நடவடிக்கைகள் உடை பாவனை இதெல்லாம் சொல்லலாம் ஜி சரிங்களா கடைசியில வந்து அவர மாதிரியே புரியாம பேசுறது மட்டும் தான் நீங்க பண்ணிருக்கீங்க ஓ இதுக்குதான் வந்து இவ்வளவு நேரம் பேசுனீங்களா சிறப்பு சார் நீங்க நைஸ் என்ன வச்சு செய்ய போறாங்க படத்துல இருந்து பாட்டு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா வாங்க நீங்க தான் நம்ம தேவை I will do one show. Both of you, sir.
இந்த டி-ஷர்ட் தான் இப்ப நீங்க வின் பண்ண போறீங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா தள்ளுங்கமா சம்மட் டி-ஷர்ட் ஏய் ஐ நீட் டான்ஸ் அண்ட் ஷோமா அப்பதான் இவர் ஒரு பெரிய நடன கலைஞர் அப்படியே எந்திரச்சிங்களா நம்ம வெல்ல போயிடலாம் நம்ம எல்லாரும் வெல்ல போறோம் பை பை நோ பை ஏய் நோ பை பை நோ பை பை நோ பை பை பரபரா பரபரா ஓகே என்னடா பண்ற எக்சர்சைஸா ஏய் நோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப் ஏய் பாட்டு பாடுடா பாட்டு பாடு ஷீ இஸ் டூயிங் சீட்டிங் குடிக்கிறதுக்கு தானால கொண்டு வந்துச்சேன் அடுத்து 20 நிமிஷம் இவங்க இப்படி தான் டான்ஸ் பண்ணுவாங்க இது தான் அஞ்சனா அஞ்சனா அப்படினு கண்டுபிடிச்சிருக்காங்க வாவ் பிரபுதேவா 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 ஏய் நோ மாமா அவரே கரெக்ட்டா வந்துட்டீங்க வந்துட்டீங்க வாங்க பிரபுதேவா கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லாதீங்க கண்டுபிடிச்சா சொல்லாதீங்க கண்டுபிடிச்சா கமல் கமல் எஸ் எஸ் சூப்பர் கமல் வெண்ணிற அடை மூர்த்தி ஒருத்தர் சொல்லிருக்காரு கமல் எல்லாரும் கமல்னு பாடுறாங்க சூப்பர் ஏய் நோ மாமா இட்ஸ் நாட் கமல் அவங்க முடி அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க ஆக்ட் பண்ணிட்டே ஆக்ட் பண்ணிட்டே இருங்க எல்லாரும் கமல் 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 இந்தல ரம்பான் வந்திருக்கு ஏல நீங்க என் முகத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஒரு கண்ணத்துல குழி விழுதா ஏ நீங்க என்ன குழி நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவ ஏதோ சொல்றடா இங்க கண்ணத்துல குழி விழுதா குழிடா எதுமா அந்த ரோட்ல இருக்கீங்க காதி இப்ப நோ நீங்க கரெக்ட்டா ட்ராக் பண்ணிட்டீங்க அட யாரோ சூர்யான்னு சொல்லிருக்காங்க சொல்லுல நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த விஜயன் ஏய் விஜயன் ஏய் கண்டுபிடிச்சிட்டாங்க கார்த்திக் னு கரெக்ட்டா சொல்லிருக்காங்க எப்படி ஏய் டேய் திஸ் ஒன் திஸ் ஒன் ஏய் அதே தான் ஆடிது ஏய் இது வந்து கண்டுபிடிக்கிறவங்க சொல்லலாம் ஏய் நானு யாரோ ஒற்றாய் கண்டு இல்ல 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 ஆக்சுவலா வந்து பார்த்தா யாருமே கண்டுபிடிக்கல யாருமே கண்டுபிடிக்கல ஆக்சுவலா கரெக்ட்டா வந்து பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ் வந்து பிரகாஷ் ராஜ் னு ஆரம்பிச்சிருக்காங்க வடிவுக்கரசி வேற சீட்ல கெட் பேக் டாமி கரெக்டா நடிச்சுக்கோ எனக்கு புரிய மாட்டேங்குது பிரபாஸ் வந்துருந்துச்சு அந்த எலும்பெல்லாம் கடிச்சா அவனுக்கு ராஜ்கிரண் வந்துருந்துச்சு முன்னாடி போய் ரொமான்டிக் கூப்பிட்டு நடிச்சுக்கிட்டு
வாயில இருக்கிற துப்பிட்டு பண்ணு நடிச்சு கேட்டு கேமரா எல்லாம் வந்துது இல்லடா சிவாஜி கணேசன் ஒத்துக்கிறா விட்டுறா விட்டுறா பக்கத்துல ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொல்லு அவங்க கண்ல இருந்து கண்ணீரும் கூட வருது தண்ணீர் மட்டும் இல்லடா கண்ணீர் கூட வருது அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு சிரிச்சு சிரிச்சு அவளுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஒரே நிமிஷம் நான் பேச போறேன் அடுத்தவங்களுக்காக என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத மீன் டைம்ல சொல்லுங்க ஓகேவா கண்டிப்பா நான் கொடுத்துறேன் இந்த பாட்டு காமெடி பை அஞ்சனா ஓ நோ இட்ஸ் எ சீரியஸ் ஷோ நல்லா வச்சு செய்றீங்களா பாவம்டா அஞ்சனா பாரு உங்களுக்கு தெரியுது இது எப்படி தான் அது யாரோ அருண் அனுப்பிச்சிருக்காங்க பேட் ஃபில்லோ பா எதுக்கு நான் ஆயத்தம் ஆயிட்டேன் அடுத்து நான் பேச போறேன் என் பக்கத்துல ஒரே பேட் பாய்ஸா இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து சீட்டு திருடர்களா இருக்கிறாங்க யார் அவங்க அப்படி பாத்தீங்கன்னா உத்தராயண அருண் தான் இவ்வளவு நேரம் நீங்க எந்த செக்மெண்ட் பாத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன வச்சு செய்யுங்க ப்ராஜெக்ட் பை ரேடியோ கிளை 106.5 FM என்ன வச்சு பயங்கரமா செஞ்சுட்டாங்க பிரபுன்னு நம்ம இளைய திலகத்தை நம்பிக்கையே வாழ்க்கை நம்பிக்கை அப்படின்றத சொல்லி கூட நான் இதான் தப்பிச்சிருந்துருக்கலாம் ஆனா எதுவுமே பேசக்கூடாது ஆனா கரெக்டா நடிச்சு மட்டும் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நானும் வெற்றிகரமா நடிச்சு காட்டினேன் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடிச்சு காட்டி கடைசியில கண்டுபிடிச்சாங்க பாருங்க தலை மேல டி ஷர்ட் தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காங்க சோ இந்த டி ஷர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 20 minutes யார் ஒருத்தருக்கு அந்த ரெண்டு டி ஷர்ட் அதாவது ரேடியோ கில்லியின் ரொம்ப பிரபலமான பஞ்ச் டயலாக்ஸ் போட ரெண்டு டி ஷர்ட் யாருக்கு போக போகுது அப்படிங்கறத நான் என்ன சொல்ல போறேன் நீங்க பாருங்க மைக்கு மேலாம் போட்டு இந்த பையன் வந்து விளையாண்டு இருக்காரு யார் அந்த பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்ராதான் உத்ரா No, don't do like this. இப்ப நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க அவங்க கூட டெஃபினட்டா நாம பேசிடலாம் ஹலோ ஓ ஹலோ போனே பேசுது வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க யூசுப் சொல்லுங்க யூசுப் உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் ஐயோ அது அட போச்சு நான் ஆட்டோ காரன் பாடல ஏ ஆட்டோ காரன் இங்க தான் இருக்காரு ஆச்சோ ஆட்டோ காரன் என் பக்கத்துல தான் படிக்கிறாரு அந்த சார் ஆட்டோ ஆட்டோ ஆமா உத்ரா எங்கதான் நிக்கிறாப்ல சார் ஆட்டோ நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் காதல் காது கவசம் உத்ரா சொல்லுங்க உத்ரா உங்களதான் அவர் கூப்பிடுறாரு உங்களோட ஸ்வீட் நேம் என்ன ரசகுல்லாவா யூசுப் யூசுப் என்ன பண்றீங்க யூசுப் ஃபேன்டாஸ்டிக் நான் வர நல்ல டிஸ்கவுண்டா கடையில ஏதாவது வாங்கி கொடுங்க ஐயோ நான் டிஸ்கவுண்டா வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னா 50% காசு நீங்க எனக்கு தரணும் விவரமே தெரியாத பிள்ளையா இருக்கீங்க சரி நீங்க என்ன என்ன இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருக்கு அதாவது எந்த ஹீரோவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா உங்க கிட்ட இருக்கு இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் டயலாக் எல்லாம் கடையாது சரிடா டே சரிடா அப்படிங்கற மாதிரி பதில் சொல்லிருப்பாரு பகவான் ஓகே அதுக்காக சொல்ல அந்த யூசுப் ஃபேன்டாஸ்டிக் யூசுப் அதாவது அவர் வந்து ரஜினிகாந்த்ங்கற மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் உங்க ஃப்ரெண்ட் யார் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா சரியான பதில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் பாக லூஸ் மோகன் மாதிரி அப்படி நீங்க யார் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் நான் ரஜினிகாந்த் மாதிரி ஆயிருப்பேன் நான் வந்து ஜார்ஜ் பிச் மாதிரி மதன் பாபு மாதிரி இவர் மதன் பாபு மாதிரி இருக்காரு மிஸ்டர் அருண் நீங்க மதன் பாபு மாதிரி சிரிப்பீங்க எனக்கு வராது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்ல இல்ல என்னோட சிரிப்பு எப்பவுமே ஒரு பேட்டன் சிரிப்பு வந்துருச்சு இப்படி ஆரம்பத்துல
அது முதல்ல ஒரு பூசணியை தூக்கிட்டு மேல அடிச்சு அது அப்படியே இந்த அக்கா தலையில விழுந்து அப்படியே ஒரு இவ்வளவு ஒரு டெசர்ட் நாளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றனால வேற ஒரு ஜாக்கு ஏய் ஐ வாண்ட் கர்ச்சீஃப் யா இங்க போட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்களே டிஷ்யூ பேப்பருக்கு பரவாயில்லையா மானசீக குரு இந்த தலைவர் இப்போதைக்கு குரு எனக்கு நின்று இருக்காரு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது கொஞ்சம் அவங்க என்டர்டெயின் பண்ணுவோமே உங்களை வச்சு செய்வோமே அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன் எப்படி நீங்க அது மாதிரிலாம் ஏதாவது ஈஸியா இருந்துச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஈஸியா நானே எடுத்துக்கிறேன் கைப்பட எடுங்க எனக்கு பாட்டோட சேர்த்து சார் நான் இந்த பாட்டோட சேர்த்து மிங்கிள் பண்ணுவோம் யோசிக்கிறேன் பண்ணக்கூடாது ஓகே ராமராஜன் ரமிதா இல்ல இது வேற ஒருத்தவங்க நம்ம வேற இடத்துக்கு கண்டுபிடிக்கணும் நிஜமாவேவா ஆமா ஆமா இவங்க நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல
சில்க் தானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல 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 கண்டிப்பா கிடையாது ஜி, உங்களோட எண்ணம் ஃபுல்லா பேடா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா பேசிக்கலி நாங்க எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்த பசங்க. அந்த மாதிரி எல்லாம் எந்த சில்க் மேடம் என்ன சொல்றீங்க? யார் யாரோ ஹீரோயின் கேட்டாங்க கடைசியில இவங்களோட ஹீரோயின் இந்த ஹீரோயின் எனக்கு வந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி? இது எவ்வளவு பெரிய ஹீரோயின் அந்த காலத்து ஒரு மீனுமா அந்த ஹீரோயின் வந்து என்னப்பா கை கை சொல்லு இப்படி அந்த ஹீரோயின் ஹீரோயின் எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்ப வாரமா இருக்குது. அந்த ஹீரோயின் ஸ்ரீபிரியா சொல்றாங்க நீங்க ரொம்ப கணிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் சரோஜா தேவி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க வேணா ஆக்சன் பண்ணி காட்டுங்க. பாவம் ரொம்ப பாவமா இருக்கு பிரதீப் பாக்குறவா. சோ பிரதீப் வந்து ஆக்சன் பண்ணி காட்டுவாரு, அத வச்சு நீங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்படியா? இனி வாய மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா வச்சுக்கோங்க. தம்பி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிதான். ஆமா ஜோதி லட்சுமியான்னு கேக்குறாங்க. மனோரமா மாண்டு வித்யா பாலன் சொல்ல எனக்கு பிடிக்கும். தெரியும் சதி கூட்டம் எல்லாம் இருக்குல்ல, யாராவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. அடுத்து உங்களுக்காக செய்திகள் வரும். இன்னும் 10 நிமிடங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். செய்திகள் டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். டெய்லி காலைல ஏன் சொன்னா 8 மணில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் தவறாம நியூஸ் கேக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹவர் நாங்க உங்களை வந்து உலக நடப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அப்டேட் பண்ண சூப்பரான ஒரு தேவா பாடல் போயிட்டு தெரியுமா? இந்த பாட்டு நீங்க கேட்டோம்னா ஆச்சுல என்ன பண்ணுங்க. தேவதையை கண்டேன் படத்துல இருந்து அழகே பிரம்மரிடம் அப்படிங்கிற ஒரு தனுஷ் பாடல் தான் உங்களுக்காக போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். யாராவது கூப்பிட்டாங்க? நோ நோ பாண்டிச்சேரி, நோ பாண்டிச்சேரி, காம் டவுன் கூல் டவுன். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 2:52 ஆயிடுச்சு அப்படின்னா அஞ்சனா இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்பாக்ஸ் ஏதாவது மெசேஜ் இன்பாக்ஸ் வந்திருந்ததுன்னா அதுல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தான் வின்னர். சோ உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க. எங்க கிஃப்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். கரெக்டா சொன்னியாப்பா? கிஃப்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து ஒரு கால் வரும் அப்படின்னா அந்த 2 டிஷர்ட் உங்களது. அவங்க கால் பண்ணி சொல்லும் போது என்ன சைஸ் உங்களது அப்படின்றதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா சைஸ் டெலிவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து கரெக்ட் சைஸ் தான் கொடுப்போம், கூட மேல குறைச்சலாம் கொடுக்க மாட்டோம். ஓகே, இப்ப நிவி வந்தாங்க. நிவிய வச்சு கொஞ்சம் எனக்கு என்னமோ அடி பலமா இருக்க போகுது.
ஏய் சோப்லா ஓகே நான் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே சோப்லா சோப்லா பண்ணாதீங்க இல்ல முன்னாடியே குடுத்துறோம் அதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் வாய் அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்கு உங்களோட வாய் மட்டும் 3 கிலோமீட்டர் வரணும் அது பிராக்டிஸ் 3 கிலோமீட்டர் ஆமா ஆக்சுவலி இவரோட டைலாக் சொல்றதுனா சொல்லிடலாம் ஆனா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கு என் சார்வ அவருடைய ஒரு டைலாக் இல்ல அந்த வாய்ஸ் அந்த நாய்ஸ் அநியாயமா இருக்கு இல்ல நாய்ஸ் மட்டும் ஓகே த்ரோட்ல ஒரு டயலாக் இல்ல நாய்ஸ் மட்டும் என் தம்பி பிரதீப் பண்ணுவான் எங்க அந்த அந்த நாய்ஸ் மட்டும் தான் அந்த நாய்ஸ் மட்டும் ராதா ரவியா ராதா ரவியா இல்லப்பா வாய்மூடு இதுதான் பன்னீர் செல்வம் வந்து வைரமுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய பேர் குஷ்பு போட கேள்வி காந்திஜி நேருஜி மாதிரி அதாவது என் கைக்கு கீழே பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கிஃப்டா குடுக்க போற அந்த சூப்பர் டீ-ஷர்ட்ஸ் இருக்கு இந்த உத்ரா எப்ப பாரு கிண்டல் பண்ணி ஜாலி பண்ணிட்டே இருக்கிறாரு சோ அவ்வளவு ஜாலியா எங்களோட ஸ்டுடியோ இருக்கு இதை நீங்க லைவா எஃபில பாத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் எங்க பக்கத்துல வந்து நிவி பிரதீப் எல்லாம் வந்து சூப்பரா நின்று நீங்க இவ்வளவு நாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கறத செம்ம ஜாலியா பாத்துருப்பீங்க நிறைய பேர் என்ன வந்துனா நான் இப்பதான் வந்து நான் வந்து ஐயோ எனக்கு எஃபி கனெக்டே ஆகல இவ்வளவு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண போறோம் என்ன விளையாட்டு விளையாண்டு ஒரு ஹீரோவோ ஒரு நடிகரோ இல்ல ஒரு காமெடியனோ அவரோட மேனரிசம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த மேனரிசத்தை நம்மளோட ஜாக்ஸ் பண்ணி காட்டுவாங்க அது நம்மளோட நேயர்கள் எஃபி லைவ்ல கரெக்டா யாரு அந்த ஹீரோவோ நடிகரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரேடியோ கில்லி லோகோ போட்டு அப்படியே நம்மளோட ஹீரோஸோட பஞ்ச் டயலாக் இதெல்லாம் போட்டு டிஷர்ட்ஸ் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அந்த லக்கி வின்னர் யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி அண்ட் அகைன் கால் பண்ணி நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் சோ இதோட இந்த நாள் நிறைவு பெறல நம்மளோட 1, 2, 3 நிறைவு பெறுது சோ நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா கரெக்டா சாட்டர்டே வந்து ஃபோடி பாடி ஏடி ஒடியில வந்து மீட் பண்ணுவேன் அண்ட் சண்டே அதுவுமா அகைன் நம்மளோட 1, 2, 3 எஃபி லைவ் ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் நம்ம 1, 2, 3 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நான் கொடுக்கறதுக்காக வந்துருவேன் அடுத்து உங்களுக்காக மின்சார நான் கூட அந்த பாட்டு மானாமதுரை அந்த பாட்டு கமல் வந்து முக்காவாசி பாட்டுல வந்து ஹீரோயின் கூட போயிடுவாரு அதனால அவர் டான்ஸ் ஆட மாட்டாரு பேர் வெச்சாலும் வெக்காமப்பா சிவடாம் கிண்டே அந்த பாட்டுல பாத்தீங்க ஆக்சுவலா காமிச்சிருக்கலாம் வேணாம் சோ
அவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு வாரம் நீங்க நம்மளோட 1-2-3 FB லைவ் எப்படி இருந்துச்சு? 1-2-3 நார்மலா நீங்க ஒரு ரேடியோல கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த ஒரு வாரம் கண்டினியூஸா 5 டேஸ் வந்து நாங்க என்னென்ன கூத்தலாம் பண்றோம் அப்படிங்கறத நீங்க FB ல லைவா பாத்திருப்பீங்க இல்லையா? ஹவ் இஸ் தட் ஃபீலிங், எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேஸ் பார்க்காம இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணி ஷேர் எல்லாம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க எங்க வீக்கெண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இவரே ஆல்ரெடி பின்னாடி வந்து எங்க வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நீங்களும் செம்ம ஜாலியா இன்னைக்கு வாலிபால் விளையாட வரதானே? ஒரு ஷூட்டிங் இருந்ததுங் முடிச்சுட்டு 3 seconds பண்ணவங்களுக்கு எல்லாம் கரெக்டா யாரு சொல்லிருக்கா அப்படின்றத பார்த்த பிறகு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வரும். யாரோட இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கு அதையும் நாங்க பாப்போம். ஓகே, பார்த்த பிறகு அண்ட் கரெக்டான அந்த நபரை சூஸ் பண்ணி, சோ கீப் செக்கிங் யுவர் இன்பாக்ஸ், உங்களுடைய ஃபேஸ்புக்கோட இன்பாக்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க. ஷோ மீ தி சட்ட அண்ட் செக் பண்ண பிறகு நீங்க என்ன கொடுங்க, சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க உங்க இன்பாக்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க, நீங்களும் அந்த வின்னரா இருக்கலாம், ஏன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இல்லையா. அதனால சொல்ல வந்தேன். சென்னையில இருந்து பேச போறார் ஒருத்தர், அண்ட் அவரோட பாடல்கள் எல்லாம் போட்டு இன்னைக்கு வீக்கெண்ட் நல்லா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 106.5